அஸ்ஸலாமு வலைய வரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் நாசர் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, என்னுடைய பெண் பிள்ளையை சமீபத்தில் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஜாக் அமைப்பினர் நடத்தும் 3 வருட பெண்களுக்கான ஆலிமா பட்ட படிப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஜாக் ஆலிமா பாடத்திட்டத்தில் எந்தெந்த இடத்தில் தௌஹீதிலிருந்து தடம் புரண்டார்கள் என்பதை மார்க்க அடிப்படையில் விளக்கம் அளித்தீர்கள் என்றால், என்னுடைய பெண்ணுக்கும் அதே போல மற்ற பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் படிப்பதற்கும் உங்கள் விளக்கம் பயன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஜாக் அப்படின்ட்டு சொல்கிறமே இல்லையா, ஜாக் என்றால் ஜமியத்துல் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ். இது முதல்ல ஆக்குன்னு இருந்தது, ஏ கியூ ஹெச் அப்படின்னு இருந்தது. இப்போ ஜமியத்துல் அஹ்லுல் ஜேஏகியூஹெச் ஜமியத்துல் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ். இது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் இது செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது உண்டாக்கப்பட்டது. இது ஆரம்ப கட்டத்தில் வந்து குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் என்ன செய்யப்பட்டது, இந்த ஜாக் அமைப்பு துவங்கப்பட்டது. பிற்காலத்தில் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவங்க வந்து சஹாபாக்களையும் ஒரு ஆதாரமாக எடுக்க வேண்டும், அவர்களையும் நம்ம என்ன செய்யணும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ வந்து இது மார்க்கத்தினுடைய அடிப்படை கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் பின்பற்றப்பட வேண்டும், சஹாபாக்கள் பின்பற்ற முடியாது. அவர்கள் சிறந்தவர்கள், இந்த உம்மத்திலே சிறந்தவர்கள், நபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் பக்கபலமாக இருந்தவர்கள். அவர்களின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் நமக்கு கடத்தப்பட்டது. இந்த மார்க்கத்திற்காக நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சஹாபாக்களை பின்பற்றுவது மார்க்கத்தினுடைய அடிப்படையா, மார்க்கத்தினுடைய ஆதாரமா என்றால் கிடையாது. சஹாபாக்கள் மனிதர்கள், அவர்களுக்கு வகி வராது என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், அதிலிருந்து நம்ம வெளியாகிறோம். வெளியாகி நம்ம குர்ஆனும் ஹதீஸும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த 3 அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. 2 விட்டு 3வதாக ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் வந்து சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படித்தான் நம்ம புரிய வேண்டும், சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் நம்ம விளங்க வேண்டும், ஃபஹமு சஹாபா அப்படிலாம் என்ன செய்ய, சலஃபு மன்ஹஜி என்று சொல்லி அப்புறம் முன்னோர்கள் சலஃபுகள் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இப்படியாக பல்வேறு தடமுரண்ட ஒரு நிலைப்பாட்டிற்கு என்ன செய்கிறாங்க, சென்றுட்டாங்க. அதுபோக வந்து ஹதீஸுகள் என்று நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து சஹீஹான ஹதீஸ் என்று நமக்கெல்லாம் விளங்கியிருக்கும். ஆனால் இந்த சஹீஹான ஹதீஸில் கூட சில ஹதீஸுகள் வந்து ஆதாரபூர்வமான மற்ற ஹதீஸுகளுக்கு முரண்பாடாக இருக்கும். அந்த ஹதீஸ் என்ன செய்வாங்க, சாதி என்று சொல்லி அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க, சில ஹதீஸுகளை அறிவிப்பாளர் வருஷம் சரியாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஹதீஸ் மற்றொரு ஹதீஸுக்கு என்ன செய்யும் முரண் பண்ணும், அதெல்லாம் என்னது ஹதீஸ்களை விதியின் அடிப்படையில் என்ன செஞ்சுருவாங்க, அதை ஒதுக்கிடுவாங்க. அறிவிப்பாளர் வருஷம் சரியாக இருந்தாலும் சரியான ஆர்த்தண்டிக்கான நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அது ஆதாரத்துக்கு ஏற்றதில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இது பொதுவான உள்ள விதி. ஆனால் இதே ஹதீஸு கலையில் வந்து உசூலில் வந்து என்ன இருக்குன்னா, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய, அதாவது அறிவிப்பாளர் வரிசை மட்டும் சரியாக இருக்கக்கூடாது, அதனுடைய செய்தி மத்தனும் சரியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து சில ஹதீஸுகள் என்ன செய்யுதுன்னா, குர்ஆனோடு நேரடியாக மோதக்கூடிய எந்த வகையிலையும் அது ஜம்மு பண்ணி இணைத்து விளக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன செய்யுது, சில செய்திகள் இருக்குது. ஆனால் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது வந்து ஹதீஸு கலையினுடைய விதிகளையும் இருக்குது அப்படின்ற ஒரு கொள்கையை நம்ம என்ன செய்கிறோம் சொல்லி, சில ஹதீஸுகளை நம்ம என்ன செய்யணும் எடுத்து சொல்லி இது முரண்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, அவங்க வந்து விளக்கம் சொல்கிற பேரில் உளரத்தான் செய்கிறார்களே ஒழிய அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு விளக்கம் இல்லை. ஏற்ற மாதிரியான ஒரு விளக்கம் இருக்குமே ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை கிடையாது. ஹதீஸுகளை பொறுத்தளவுக்கு எந்த ஹதீஸ் சரியான செய்தியாக இருக்குமே ஆனால் எதையும் புறக்கணிக்கக்கூடாது, நிராகரிக்கக்கூடாது. இறைவன் புறத்திலிருந்து வந்த வஹி என்ற அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுக்கு பின் மிரணாக பேசுவாங்களா, குர்ஆனுக்கு மாற்றமாக பேசுவார்களா என்றால் பேச மாட்டார்கள். குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களே ஒழிய குர்ஆனுக்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலை. அப்போ அந்த மாதிரியான சில செய்திகள் வறுமையானால் அப்போ ரசூல்லா சொல்லவில்லை, ரசூல்லா செய்யலை, ரசூல்லா இது வந்து என்னது பின்னாடி வந்து யாரும் என்ன செஞ்சுட்டாங்க சேர்த்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அதை தள்ளி வச்சுருவோம். அப்படியான ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்கக்கூடிய நேரத்தில் அதில் என்ன செய்கிறாங்க, இவங்க முரண்படுறாங்க. அதேமாதிரி சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்ற விஷயத்திலையும் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை பின்பற்றணும், சலஃபு மன்ஹஜ் அதாவது முன்னோர்கள் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் நமக்கு ஆதாரம், சலஃபிகள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் நம்முடைய வழிமுறைகள் அதெல்லாம் எடுக்கணும். அதேமாதிரி சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ளணும், நம்மளாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் புரிந்து கொள்வது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நீ யார் இடத்துல அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட நன்றாக புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ காலங்கள் வர வர என்ன செய்வாங்க, அந்த மார்க்கத்தினுடைய ஞானங்களும் வந்து கொண்டே இருக்கும். இந்த குர்ஆனை பொறுத்தளவுக்கு ஒரு காலத்தில் வினங்கள மாதிரியாக இருக்கும், சட்டத்திட்டங்களை பொறுத்தளவுக்கு இபாதத்துகளை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது எல்லா காலத்திலும் ஒன்று தான். இப்போ தொழுகிறது வந்து ரசூலுல்லாஹி காலத்தில் எப்படி தொழுதோம் அப்படி தான் இப்பயும் தொழுகணும். நோன்பு பிடிக்கிற ரசூலுல்லாஹி காலத்தில் எப்படி தொழுதோம் அப்படி தான் இப்பயும் தொழுகணும். அந்த வணக்க வழிபாடுகளை பொறுத்தளவுக்கு மேட்டர் இல்லை.
அதல்லாத மற்ற விஷயங்களை பொறுத்தளவுக்கு, புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்யப்படும், புரிந்து கொள்வதில் வேறுபாடுகள் இருக்கும். விஞ்ஞானம் வளர வளர அதனுடைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் குர்ஆன் என்ன செய்யாது, எந்த காலத்திலையும் மாற்றம் அடையாது. குர்ஆன் அப்படியே இருக்கும், எல்லாத்திற்கும் விளக்கம் சொல்லும். அப்போ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை வந்து சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ளணும், அவர்கள் எப்படி புரிந்து கொண்டு செயல்பட்டால் அப்படித்தான் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது, சஹாபாக்கள் புரிந்து கொண்ட மாதிரி புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் நம்ம பார்க்க வேண்டும், அது மாற்றமாக இருக்குமே. ஆனால் நம்ம என்ன செய்யணும், எது சரியோ அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம என்ன செய்கிறோம், முன்வைக்கிறோம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற விஷயத்தில் வந்து இந்த சலஃபுங்கிறாங்களா இல்லையா ஜாக்கு, அவங்க வந்து உறுதியாக இருக்காங்க, ரசூலுல்லாஹி சூனியம் செய்யப்பட்டது, அதனால் அவங்க வந்து மனக்குழப்பத்திற்கு ஆளானாங்க, 6 மாத காலம் அதில் நீடித்தாங்க அப்படின்னு வரக்கூடிய செய்தியை நம்புகிறாங்க. லபீது பின் அஹ்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் வந்து ரசூலுல்லாஹுடைய சிக்கு முடி சீப்பு இதுகளை வச்சு ரசூலுல்லாஹை முடக்கிட்டான், ரசூலுல்லாஹ் வந்து உளர விட்டுட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து செய்யாத செஞ்சதாகவும் மனைவியோடு சேர்ந்துட்டு சேரவில்லை என்று பிரம்மை ஊட்டப்பட்டு என்ன செய்யப்பட்டது, பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செய்தி வருது. ஆனால் இந்த செய்தியை பொறுத்தளவுக்கு இது சரியான செய்தி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான மனநோயும் கிடையாது, எந்த விதமான உளறலும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே புத்தி பேதலித்தவராக இருந்ததில்லை, எல்லா காலத்திலையுமே ஸ்டெடியாக இருந்தார்கள். ரெண்டாவது, இந்த 6 மாத காலம் இருந்தார்கள் என்று வருதா இல்லையா, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலம் இந்த மாதிரியாக இருந்திருப்பார்கள். ஆனால் மதினா எங்கே என்ன செஞ்சிருக்கோம், இது பரவி இருக்கும், அல்லது மக்கா எங்கே இது பரவி இருக்கும், இவர் நம்ம சொன்னோமா இல்லையா, இவர் வந்து ஒரு பைத்தியக்காரன்னு சொன்னோம், இவர் வந்து சூனியம் செய்யப்பட்டவர் நம்ம சொன்னோம், இவர் உளர ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு விமர்சனமுமே இல்லாத அளவுக்கு தான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை இருந்தது. இவர் எந்த செய்தியை மேற்கோள் காட்டுறாங்களோ அந்த அறிவிப்பாளரை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது, வேறு எந்த ரசூல்லாவுடைய வேறு எந்த மனைவிக்கும் தெரியாது. 6 மாதம் காலம் இருந்திருக்கிறாங்க ரசூல்லா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு போவாங்க, தங்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ரிவாயத்தில் தான் இந்த செய்தி வருது, ஐசார் அலி அல்லா அவங்களுடைய அறிவிப்பில் தான் வருது, மற்ற எந்த இதுலேயும் வரலை. ரெண்டாவது, அதிலே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறது, எடுக்கப்பட்டதுன்னு ஒரு இது இருக்குது, இல்லை எடுக்காமல் மூடிட்டாங்க, குழப்பம் வந்துடும், குழப்பம் வராது, இப்படி ஏராளமான முரண்பாடுகள் கொண்ட ஒரு செய்தியாக இருக்கிறதுனால அதுவே சரியான செய்தி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்ய முடியாது, சூனியம் செய்யப்பட்ட மனிதர் கிடையாது, ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு அநியாயக்காரங்க தான் சொன்னாங்க, மூமின்கள் சொல்ல மாட்டாங்க என்ற அடிப்படையில் ரசூல்லாவுக்கு சூனியம் செய்ய முடியாது. சூனியத்திற்கு எந்த விதமான தாக்கமும் கிடையாது, சூனியத்துக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. குர்ஆன் சொல்லக்கூடிய சூனியம் என்பது வெறும் பித்தலாட்டம், ஏமாற்று வேலை, சூழ்ச்சி, தந்திரம், பொய், இந்த அர்த்தத்தில் தான் குர்ஆனில் சூனியம் என்பது பயன்படுத்தப்படுது. மற்றபடி ஒருத்தனை முடக்கிடலாம், நம்ம இங்கிருந்து கொண்டு எவனையும் சாச்சிடலாம், அவனை மனக்குழப்பத்தை ஏற்படுத்திடலாம், அவனை பைத்தியமாக்கிடலாம், அவனை வந்து என்ன செஞ்சிடலாம், ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சிடலாம், அவன் வியாபாரத்தில் நஷ்டத்தை, இப்படியான எந்த ஒரு ஆற்றலும் சக்தியும் எந்த ஒரு மனிதனும் நல்லா கொடுக்க கிடையாது. சூ மந்திரகாலி என்று சொல்லி எவனை என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. இதுதான் யதார்த்தம், சூனியம் என்பது ஒரு கற்பனை தான், ஒரு மேஜிக்கு தான், ஒரு தந்திரம் தான், ஒரு சூழ்ச்சி தான் என்பதை தவிர அதை தாண்டி அதுக்கு எந்த விதமான ஆற்றலோ சக்தியோ எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு சக்தி அல்லாஹ் எந்த மனிதனுக்கும் கொடுக்கவும் கிடையாது என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், அவங்களோட நேரடியாக நம்ம என்ன செய்யறோம், முரண்படுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குர்ஆனுக்கு முரண்படுது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அவங்களோட தெளிவே கிடையாது, தெளிவான முறையில் அவங்களுக்கு பதில் சொல்லவும் முடியல, அது சம்பந்தமாக பேசுறதுக்கு வாங்க என்று அழைக்கப்பட்டாலும் வருவதற்கு திராணி கிடையாது. அப்படியான நிலைமையில் தான் என்ன செய்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்து குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தி என்று நம்ம சொல்லக்கூடிய செய்தி இல்லை, இல்லை சகியான அறிவிப்பாளர் தொடர்கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு செய்தியும் குர்ஆனுக்கு முரண்படாதுங்கிறாங்க. அப்படி ஒரு உசுலே இல்லைங்கிறாங்க, உசூலில் இருக்குது, இமாம்கள் அந்த மாதிரி மறுத்திருக்கிறாங்க, அந்த மாதிரியான செய்திகள்லாம் இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த விஷயத்தில் நமக்கு அவங்களுக்கு நமக்கு முரண்பாடு இருக்கிறது. அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட விஷயத்தை நம்புகிறாங்க, ரசூல்லாவை கொணக்கிட்டாங்க, ரசூல்லா வந்து 6 மாத காலம் என்ன செஞ்சாங்க, பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தார்கள், அவர்கள் செய்யாத செஞ்சம்னு சொல்லுவாங்க, மனைவியோட சேர்ந்துட்டு சேரலையும்பாங்க. அப்போ இப்படியான ஒரு நிலைமை இருக்குமே, ஆனால் எத்தனை வசனங்கள் வந்தது, வந்ததை வரலன்னு இருப்பாங்க, வராத வந்தம்னு இருப்பாங்க, இப்படியான வந்து மார்க்கத்தின் மேலேயே சந்தேகம் ஏற்பட்டுவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நேரத்தில், ரசூல்லாவுடைய உள்ள மூளை என்பது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியான ஒரு செய்திகள் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, இது ஏதோ ஒரு இடைச்சல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம், மறுக்கிறோம். அதுபோக வந்து குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் என்று இருக்குது, அது உசுல்லையும் இருக்குது, அந்த மாதிரியான சில செய்திகள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களையோ சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த தாபியன்களையோ யாரையும் பின்பற்றக்கூடாது, முன்னோர்களை பின்பற்றக்கூடாது, வஹீயை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இத்தபியுமா உன் சில இலைக்கும் இரப்பிக்கும் வலா தத்தபியும் இந்தோனியா ஒளியா, அது உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்ட அந்த வகையை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள், மற்றவர்களை பொறுப்பாளராகி பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அந்த அடிப்படையில் வகை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களுக்கு வகை வராது. அவர் நல்லவர்களாக இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் ஆக சிறந்தவர்களாக இருந்தாலும் வகை என்பது அவர்களுக்கு வராது, அதனால் அவர்களை பின்பற்றக்கூடாது. அவர்கள் புரிந்து கொண்ட மாதிரி தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று கிடையாது. குர்ஆன் ஹதீஸை வந்து அவரவர்கள் சிந்திப்பதற்காக தான் அல்லாஹ் தந்திருக்கான ஒழிய, ஒருவர் சிந்தித்த மாதிரி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லலை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கும் போது நீங்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இது உங்களுக்கு அருள் இருக்கிறோம்னா.
அப்போ அவரவர்கள் சிந்திப்பார்கள், அவரவர்கள் சிந்திக்க வேண்டும். அஃபலாயத்து தப்பருனால் குர்ஆன் அம்மாலா குலூபின் அக்குஃபாலுகா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, உங்களுடைய உள்ளங்களில் அதற்குண்டான பூட்டுகள் போடப்பட்டிருக்குதா அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ குர்ஆனை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைகளுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸை சிந்தித்தால் தான் தீர்வு சொல்ல முடியும். அதன் அடி குர்ஆன்லேருந்து சட்டம் எடுக்கணும், ஹதீஸ்லேருந்து சட்டம் எடுக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைகளுக்கு சஹாபாக்களுக்கு தெரியுமா, சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த தாபியன்களுக்கு தெரியுமா, இமாம்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்போ அவர்கள் காலத்திற்கு உண்டானதான் அவர்கள் சிந்திச்சிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் என்பவன் முக்காலமும் அறிந்தவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரப்பட்ட வஹி என்பது முக்காலமும் அறிந்த இறைவனால் வரப்பட்டது. அப்போ அனைத்திற்கும் தீர்வு என்பது குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் அவங்க விளங்கினமாக தான் விளங்கினோம்னா இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் சஹாபாக்கள் விளங்கியிருக்க முடியாது, அவர்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிலவரங்கள் தெரியாது. அப்போ அந்த அடிப்படையில் வந்து அவரவர்கள் விளங்குவதுதான் மார்க்கம். விளங்குவதுனா முரணாக இல்லை, ஆதாரத்தின் அடிப்படையில், சான்றுகளின் அடிப்படையில், குர்ஆன் வசனங்களின் அடிப்படையில், ஹதீஸ்களின் அடிப்படையில் அப்படித்தான் விளங்க வேண்டும். அதற்கு அவங்க விளங்கின மாதிரி தான் நம்ம விளங்கணும்னு கிடையாது என்ற ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம். இல்லை இல்லை, அவங்க சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்களோ, சஹாபாக்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி தான் நடக்கணும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த செய்தி சஹாபாக்கள் சொன்னார்கள் அதை நம்ம பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களாக ஒரு செய்தியை சொல்வார்கள், ஏன்னா அதை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். இந்த விஷயத்தில் தான் நமக்கும் ஜாக்குக்கும் இடையில் வந்து பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது. மற்றபடி சிறுக்க எதிர்க்கக்கூடிய விஷயங்களில் ஓரளவுக்கு என்ன செய்கிறாங்க, ஒத்து போகிறாங்க. இந்த சூன்யத்தை நம்ம யார் நம்புகிறா, உண்மை என்று நம்புகிறார்களோ, சூன்யத்திற்கு ஆற்றல் இருக்குது, தாக்கம் இருக்குது என்று நம்புகிறார்களோ, அவர்கள் சிறுக்கு வைத்து விட்டார்கள், இணை வைத்து விட்டார்கள் நம்ம சொல்கிறோம். அவங்க அதில் வந்து என்ன செய்கிறாங்க, முரண்பட்டு என்னது, சூன்யம் ஒன்று இருக்குது, அது பாதிப்பை ஏற்படுத்த முடியும், அதுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், ரசூல்லாவே முடக்கிட்டாங்கிறாங்க, அப்படி ஒன்று கிடையாது என்று சொல்கிறோம். இந்த விஷயத்தில் தான் அவங்களுக்கு நமக்கு உண்டான முரண்பாடு இருக்கிறது என்பதை என்ன செய்கிறோம், சகோதரர் நாசர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.